அம்மா என்னாச்சு பதட்டமா நின்றுக்கிற? ஏன் சொல்ற, அதிகாலையில எந்திரிச்சு வந்து நான் உளுந்திருப்பேன், நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பீங்க, அந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. என்னன்னு தெரியல, அந்த நேர் நீ நிக்கிற நேர் வந்துட்டு இருந்தே. அப்புறம் பாருங்க, எல்லாம் ஒரு சகதிய கிடைக்கும். அப்புறம் சேர்தா வழுக்குதாட்டு இருக்குதுன்னு பார்த்தா அப்படியே பின்னாடியே தள்ளிட்டா போயிட்டு இருக்குது. கண்ணெல்லாம் ஒண்ணு கருகருன்னு அப்படியே ஒரு ஞாபகமே இல்ல, மயக்க நிலையில ஒரு ஞாபகமே இல்ல. அப்படியே இப்படி கையோடி மண்டி போட்டு அப்படியே உட்காந்து இருந்தா. காலையில எந்திரிச்சு வந்தோன்னேமா 5 மணிக்கு. இங்க தள்ளு, இங்க பாருதே, பெருவரலாம் இங்கிருந்து இங்கிருந்து எடுத்துட்டே போயிருக்குது பாரு. எத்தனை தூரம் கால் தர அப்படி ஒரு ஆள் புடிச்சு தள்ளுற மாதிரி வலுக்கிட்டு போயிருக்குது. இங்க இருந்து வலுக்க வல்ல இல்ல, தள்ளி விடுற மாதிரி போனது. அத வச்சு வச்சு போயிருக்கேன் பாரு. காலை அன்னைக்கே லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, மறுபடியும் சரியாயிடுச்சுன்னு நீ சொன்ன. சரியாயிருச்சு, மறுபடியும் இப்போ திடீர்னு இப்படி ஆயிருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் சுகாஷ் குழந்தை இயற்கையில் வண்டியில் வந்து வண்டி நிறுத்திட்டு உள்ள வந்தோன்னா அப்படியே வந்து திடீர்னு உளுத்துட்டு வீட்டுக்குள்ள. நல்ல வேலை வண்டியில் வரும்போது உழுகாத வீட்டுக்குள்ள வந்து ஸ்டெப் ஏறி உள்ள வந்து அப்படியே கரு கரு கருன்னு ஒண்ணுமே தெரியல. பரவாயில்ல, சுகாஷ் மேல சின்ன குழந்தை, 5 மாச குழந்தை சுகாஷ் மேல உழுகாத வந்து அதிகமா இருக்கிறதும் ஆபத்து தான், ஆனா கம்மியா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. அதுக்கு வந்து உப்பு அதிகமா சேர்த்துக்கணும், காரம் சேர்த்துக்கணும், நீ ரெண்டுமே சேர்த்துக்கிறது இல்ல. ஊறுகாயெல்லாம் அதிகமா சாப்பிட சொன்னாங்கல்ல. ஆமா, அப்ப நீ கரெக்டா இருக்குது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாமே விட்டு இப்ப பாரு, மறுபடியும் மயக்கம் வந்துருக்குது வர. இன்னைக்கு திரும்ப அந்த நிலைமை ஆயிப்போச்சு. இங்க காலை வச்சு அப்படியே ஊனி நிக்கிறேன், புடிச்சு தள்ளுது. என்ன என்னடா, ஒரு ஆள் தள்ளுற மாதிரியே போயிட்டு இருக்கிற மாதிரி. அப்புறம் நான் அப்புறம் ஞாபகம் மறையற மாதிரி இருந்தது, மயக்கமா. அப்புறம் தான் கீழே உட்கார்ந்து, மயக்கம் வந்தாவே நம்மளுக்கு நம்ம ஞாபகமா இருக்காதுல்ல. இருந்தீங்கன்னா அங்க வாரு, வேற அந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு. எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது 5 மணிக்கு. இன்னுமே அப்படியே அந்த கிறுகிறுப்பாவே இருக்குது. தள்ளு, நான் போய் சீக்கிரமா போயிட்டு வரேன்.